செவ்விந்தியர்கள் கூட்டம் ஆவேசத்துடனும் ஆரவாரத்துடனும் ஓடிக்கொண்டிருந்தனர். கண்களிலே கோபம், கைகளிலே கூர்மையான ஆயுதங்கள். அடர்ந்த காடு, நடுவிலே ஒரு கூடாரம், உள்ளே ஒரு மனிதன். முழங்கால் ஊன்றியவனாக தன் பரலோக தேவனை நோக்கி செவ்விந்தியர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். என்ன இது? அருகில் ஒரு பெரிய நச்சுப்பாம்பு தன் நாக்கை வெளியே நீட்டி அம்மனிதன் முகத்தருகில் சென்றது. என்ன நினைத்ததோ தெரியவில்லை, அது சுருண்டு மருண்டு மிரண்டு உருண்டு புரண்டு தன் வழியே திரும்பி போனது. இக்காட்சியை கண்விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்த செவ்விந்தியர்களுக்கு ஒரே ஆச்சரியம். இவன் தேவ மனிதன் என்று கத்தினார். அம்மனிதனின் நண்பராயினர். யார் அவர்? அவர்தான் டேவிட் பிரனாய்டு. குறுகிய வாழ்நாள் 29 வருடங்கள் தான். ஆம், 29 வயதிற்குள் மாபெரும் பணியை செய்து முடித்தார். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்து பசி, பட்டினி, வறுமை, வியாதி எதையும் கண்டு அஞ்சாமல் அச்செவ்விந்தியர்களின் நலனுக்காக உழைத்தவர். உபவாசமும் ஜபமும் இவர் ஊழியத்தை ஊக்கப்படுத்தின. தேவ ஆவியானவரின் அபிஷேகத்தை மக்களுக்கு அருளியவர். உடலிலே வியாதியின் கொடூர பிடி அவரை கொடுமைப்படுத்தியது. சிலுவையின் அன்போ அவரை சிறப்புடன் நடத்தியது. மிக குறைந்த ஆரோக்கியத்திலும் மிக குறைந்த ஆயுளிலும் மாபெரும் இரட்சிப்பை செவ்விந்தியர்களுக்கு அருளியவர் என்பதை உலகம் என்றும் போற்றும். செவ்விந்தியர்களுக்காகவே வாழ்ந்த டேவிட் பிரனாய்டு 1718 இம்மண்ணில் மலர்ந்தார். முழு உலகத்திற்கு என் வாழ்வை கொடுக்காமல் என் வாழ்வை இழக்க மாட்டேன் என்கிறார் டேவிட் பிரனாய்டு. நாம் எந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறோம்?